சில கமல் சார் இவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான்னு சொன்னாங்க. கூல் சுரேஷ் அவங்கள பார்த்து, கூல் சுரேஷ் இந்த வாரம் நம்ம கேப்டனாக இருந்த நம்ம தினேஷ் அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தினேஷ் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியை போட்டிருப்பீங்க கேப்டன் டாஸ்கில், அதில் உங்களுக்கு அஃபர்மா அந்த இதில் வந்து எவ்வளோ இதாக இருந்துச்சு, எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் எனக்கு நல்லா தாங்க சார் இருந்துச்சு, நான் ஒன்றுமே இது பண்ணலை. ஆனால் கேப்டன் அவங்க தினேஷ் தான் ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்து கேமே ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு அது கேப்டன் பதவி வந்துச்சுன்னா எப்படி வீட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணும், என்ன பண்ணும், ஏது பண்ணும் எதுவுமே நமக்கு தெரியாது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும், மணிகண்டனுக்கும் வந்து அவ்வளோக்கா வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. ஏன்னா தினேஷ் அவங்க ஏற்கனவே போன வாரம் இருந்துட்டார், எப்படியோ பல்ல கடிச்சிட்டு அவரே இருந்துட்டார்னா நல்லாயிருக்கும்னு நினச்சி அதே மாதிரியே வந்துருச்சுங்க சார். அதுங்காட்டி ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தினேஷ் கேப்டனாக இருந்தார்னா வீட்டுக்குள்ளே எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குங்க சார், இதுதான் அப்படின்னு சொல்லி அவரே கரெக்டாக சொல்லிடுவார். ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ண வைப்பாருங்க சார், அதை பற்றி டவுட்டே கிடையாது. தினேஷ் மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக வேணுங்க சார், இன்னொரு ஆள் வந்தால் நல்லாயிருக்கும், அதை பிரதீபை கொஞ்சம் தாட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிற மாதிரி நம்ம கூழ் சொல்லி சுல் குத்த வச்சு சொல்லிட்டு இருக்கார் கமல் சார்கிட்ட. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தெரியும், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அடுத்த இதுங்கிட்ட போகும்போது ஒரு இது வருது, இழுவடை வருதுன்னு சொல்லாங்க. இதை அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியோ.